சார், இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும்னு நினைக்கக்கூடிய, இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது கூட வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்குது. எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸோடையும் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. வெளியிலையும் நிறைய நிறுவனங்கள் இந்த டேட்டா சயின்ஸை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் இந்த டேட்டா சயின்ஸ்னா என்ன? இந்த துறையை பற்றி இப்போ ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த துறையோட எதிர்காலம் நம்ம மாணவர்களுக்கு இருக்கா? இந்த படிப்பை எடுத்து படித்தா அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதில் இந்த டேட்டா சயின்ஸ்ன்றது கடந்த 10 வருஷமாக இது நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னே இந்த டேட்டா சயின்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளியியலில் தான் முதல்ல ஆரம்பிச்சுது. சிறிய சிறிய டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்சிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆரம்பிச்சுது. கடந்த ஒரு டெக்கேடாக பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. அது டேட்டா சயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜியோடு இணைஞ்சி இருக்குது. இதுக்கு வேண்டிய ஏகப்பட்ட டெக்னாலஜிஸு, நிறைய டெக்னிக்ஸு, டூல்ஸு வந்து இன்றைக்கி உலக லெவலில் வந்திருக்கு. இந்தியா வந்து இப்போது இந்தியா இஸ் த கண்ட்ரி விச் எவ்ரி கண்ட்ரி நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இங்கே இருக்க பொறியாளர்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து என்ன தெரியுதுன்ற பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பொறியாளர்கள் வந்து உலகத்தில் எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் வேலை செய்கிறாங்க. இப்போ தற்போதைய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த டேட்டா சயின்ஸ்ன்ற படிப்பு. இது மட்டும் இல்லை, நீங்கள் அறிமுகத்திலே சொன்னீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவும் இந்த அந்த தொழில்நுட்பமும் இதில் சேர்ந்துருக்கு, மிஷின் லேர்னிங் சேர்ந்துருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் சேர்ந்துருக்கு, பிளாக்செயின் டெக்னாலஜி சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற படிப்புகள் இதோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இது இல்லாத பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மில்லியன் ஆஃப் டேட்டா வந்து அவங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. உலகம் முழுக்க செதறி கிடக்கிற ஒரு சாதாரண பயனாளர்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் ஒன்றா சேர்த்து கட்டமைச்சு ஒரு டிஜிட்டல் வடிவாக மாற்றி அந்த நிறுவனம் தங்களுடைய பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதா இதோட அடிப்படை. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது, இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு படிப்பாக படிக்கிறது சிறந்ததா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இதை படிக்கணுமா? எப்படி ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை ஹேண்டில் பண்ணணும், இல்லை இப்போ படிச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த கோர்ஸை எப்படி அணுகணும்? சார், இது வந்து டேட்டா சயின்ஸ் வந்து இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சுன்னுவாங்க. எல்லா கலவை, எல்லா மல்டி டிசிப்ளினரியோடைய சப்ஜெக்ட் தான் இந்த டேட்டா சயின்ஸ். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் தான். இப்போது என்ன இந்த துறையில் நல்லா பிரகாசமாக வரணும், பரிமளிக்கணும்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஸ்ட்ராங் கணித அறிவு இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அறிவு இருக்கணும், மற்றது ஒரு கோடிங் போகிற அளவுக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும். இருந்தால் இதை பண்ண முடியும். அப்போது மற்றவங்களெல்லாம் பண்ண முடியாதுன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு ஆப்டிடியூடு இருக்குன்னாக்கா, ஈவன் பிஏ படித்தவங்க கூட இதை வந்து இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். அடுத்தது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஆகவே இதை வந்து எப்படி படிக்கணும்னா, ஒரு பிஇ இல்லை பிஏ மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் உள்ளவங்களும் இதை படிச்சுட்டு அந்த ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை டிப்ளமோ கோர்ஸோ பண்ணலாம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அவங்க வந்து மாறணும்னு நினச்சாங்கனாலும் அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். போதும். இப்போ எண்ணற்ற வேலை வாய்ப்புனா எங்கே, ஒரு டேட்டா சயின்ஸ் படித்தவங்க எங்கே போய் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு ஜாவா பைத்தான் படித்தவங்க பல பெரிய ஐடி நிறுவனங்களில் போய் வேலை பார்ப்பாங்க, டிசிஎஸ் மாதிரி, இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்களில் போய் வேலை பார்ப்பாங்க. இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் படித்தா எந்த நிறுவனத்தில் போய் அவர் வேலை பார்ப்பார்? வேலை பார்க்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? டேட்டா சயின்ஸ் படித்தவங்க சிறிய நிறுவனம் பெரிய நிறுவனம்லாம் கிடையாது. முதல்ல வந்து நல்லா எக்யூப் பண்ணிக்கினாங்க, நான் சொல்லக்கூடிய இன்னொரு டெக்னாலஜிஸ்ட், அந்த டெக்னாலஜிஸ்லாம் படிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து சிறிய நிறுவனத்திலே பண்ணலாம், ஃப்ரீலான்சராகவே போகலாம். சுயமாக என்ன பண்ணோம், அவங்க வந்து அவுட் சோர்சிங் மாதிரி பண்ணிவிட்டு நிறைய நிறுவனங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறுவனங்கள்லாம் பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமேசான் பண்ணுறாங்க, அடுத்து அசென்ச்சர் பண்ணுறாங்க, டிசிஎஸ் பண்ணுறாங்க. இந்த நிறுவனங்களில் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிளையன்ட்ஸுக்கு இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த தகவல் பரிமாற்றத்தை எந்த அளவுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் எந்த அளவுக்கு வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு அமேசானில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அதில் அந்த வெப்சைட்டில் பார்த்து அவங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன மாதிரி தேடுறாங்க, அவங்க பொருள் என்ன அவங்க விரும்புகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேட்டாவாக இருந்தாக்கா மில்லியன் ஆஃப் டேட்டாவை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது.
அப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்டோட ரோல் என்ன? இந்த டெக்னாலஜிஸ்ட்லாம் அந்த அல்காரிதம்ஸ்லாம் பண்ணி நம்மளை புரிகிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்சைட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சரியான இந்த ஹைலி காம்படிட்டிவ் உலகத்தில் ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம வந்து பீட் பண்ண முடியும்னா இந்த டேட்டா சயின்ஸு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இந்த டெக்னாலஜி இப்போ அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இது வந்து இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி பல்வேறு பல்கலைக்கழகங்களும் ஐஐடி ஐஐடி கல்கட்டாவில் இருக்குது, ஐஐடி பாம்பேயில் இருக்குது, இந்த மாதிரியான நிறுவனங்கள் வெளிநாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் ஈவன் ஜப்பான்லேயும் சொல்லலாம், இதுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. நம்ம மாணவர்கள் இதை நல்லா திறம்பட, அதாவது அவங்களுக்கு ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் சார். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி, கேல்குலஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாக்கா நல்லது. ரெண்டாவது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியும், மீன், மீடியம், மோடு, ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் இந்த மாதிரியான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ரெண்டு. மூணாவது, கோடிங். கோடிங் ஈஸியாக பண்ணலாம் சார். பைத்தான் மாதிரி ஒரு அருமையான லாங்குவேஜ், ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஈஸி டு யூஸ், அட்வான்ஸ்ட், எல்லாமே இன்றைக்கி பயன்படுத்தக்கூடியது. ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங், யார் வேணால் பைத்தான் படிக்கலாம், செலவே இல்லாத. இன்ஜினியரிங்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஈவன் சிவில் மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு கூட பைத்தானை வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு லாங்குவேஜாக கொடுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸில் அதை சேர்த்துருக்காங்க. அப்படி இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அனைத்து துறை மாணவர்களும் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், அப்படி தான் சூழல் இருக்கா? இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் வந்து அனைவரும் படிக்கணும். இது என்னென்னா, டேட்டா சயின்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு தான் இது வந்து சம்மந்தப்பட்டதுன்னு கிடையாது. இருக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஹெல்த் கேராக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே இந்த டேட்டா சயின்ஸ். ஏன்னா அந்த மாதிரியான டேட்டா மனித மூளையால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பத்தை வச்சு தான் பண்ண முடியும். அதுவும் பைத்தான் போல் ஒரு அருமையாக நம்மளுக்கு தெரியும். முதல்ல சி லாங்குவேஜ் இருந்தது, சி ப்ளஸ் ப்ளஸ் இருந்தது, இது அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேராகவே என்ன பண்ணலாம், நேராக பைத்தானுக்கே இப்போ படிக்கலாம். ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கூட இருக்குது, பட் இருந்தாலும் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் ஈஸி லாங்குவேஜ். அதேமாதிரி ஆர் ப்ரோக்ராமிங்கும் பரவலாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன, இது ரெண்டுமே தெரிஞ்சாதான் டேட்டா சயின்டிஸ்டாக ஆக முடியும். அதுக்கு அதாவது கடினமான பயிற்சி தேவை. ஒரு நாளைக்கு இது இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இதோட படிநிலைகள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலில் டேட்டா அனலிஸ்ட்டுன்னு வாங்க, அந்த வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியர்னு வாங்க, டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வாங்க. இந்த மூன்று நிலைகளை கடந்த உடனே தான் டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு இருக்க முடியும். டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது அது டாப் பொசிஷன். அவங்க கீழே ஒரு 10 இன்ஜினியர் வேலை செய்வாங்க, அந்த 10 இன்ஜினியர் கீழே ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட 5 டேட்டா அனலிஸ்ட் வேலை செய்வாங்க. இதுக்கு வந்து ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்சஸ் அவைலபிள். எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள், எதை சொல்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து, ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஓப்பன் சோர்ஸில் ஃப்ரீயாகவே மாணவர்கள் எளிமையாக படிக்க முடியும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய யூஜிசி ஏஐசிடிஏ ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க, NPTELன்னு பேர். ஓ, இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணி படிக்க தேவையில்லை சார், தேவையில்லை. அது என்னென்ன வாய்ப்பு இருக்குதா சொல்லுங்கள் சார். அதாவது நம்மளாகவே, அதை எனக்கே ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த பைத்தானை வந்து நம்மளே டவுன்லோட் பண்ணி ஓப்பன் சோர்ஸில் கற்றுக்க முடியும். அடுத்தது இது எப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி, இது மாதிரி நம்ம ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க சேர்ந்து படிக்கிறது, அது ஒன்று. அடுத்தது இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்குது, ஒரு மிக குறைந்த விலையில், குறைந்தது ஒரு 50,000-85,000-1,00,000 வந்து இந்த கோர்ஸை படிக்கலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4-6 மாதம், 6 மாதம் தினமும் 4 hours 5 மணி நேரம் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும். நிறைய குவிஸ் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைவ் ப்ராஜெக்ட்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டிகிட்டே போகும். ஸோ 4-6 மாதத்தில் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் இந்த கோர்சஸை படிக்கலாம். அதில் கரிக்குலம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து இலவசமாக படிக்க முடியுமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இலவசமாக சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க, சொந்தமாகவே நம்ம படிக்கலாம். அது NPTELன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து அரசாங்க மத்திய அரசு நிறுவனம், அந்த அதில் போயிட்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அது என்ன வழிமுறை, அந்த எப்படி அப்ரோச் பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை, அவங்க போய் நேராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு NPTELல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 1 month கோர்ஸ், அது வந்து ஒவ்வொரு மாடியூலுக்கு அப்புறமும் அவங்களுடைய அறிவை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன்ஸாக இருக்கும், MCQ-ஆக இருக்கும், அதில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வரும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் ரீடூ பண்ண சொல்லுவாங்க, உங்கள் ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா.
அப்படி ஏகப்பட்ட எவ்வளவு நீங்க சர்டிபிகேஷன் வாங்குறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூல பரிமளிக்க முடியும். இன்டர்வியூல நல்லா பண்ணீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாபா இருந்துட்டு அதன் மூலியமா 2-3 வருஷம் வரும்பொழுது டேட்டா சயின்டிஸ்டோட நீங்க முதலே கேட்ட மாதிரி எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னா 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் சிடிசின்னு சொல்லக்கூடிய ஆனுவல் சேலரி வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு கிடைக்கும். மாதம் 25 என்ட்ரி லெவலில் வந்து மாதம் 25,000-50,000 வரைக்கும் என்ட்ரி லெவலில் கிடைக்கும். ஒரு 3 வருஷம் அதில் பயணிச்சாங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு வரும்பொழுது அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா இருக்கும், நிறைய கிரியேட்டிவிட்டி நிறைய அவங்க வந்து ஒர்க் பண்ணும்பொழுது வேரிய செக்டாரில் ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும் வாய்ப்புகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.